ஒருமுறைய அழுத்தங்கள் ஆயினி.com உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ஆயினி.com. எம் தமிழ் உறவுகளே வணக்கம். எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்வையிடுவதற்கு தொடங்க முன்னதாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அந்த வேண்டுகோளை ஏற்று தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவு என்பதற்கு நாங்கள் ஒரு வகையில் ஒரு தனிநபர்கள் மீதோ அல்லது சில நபர்கள் மீதோ சொல்வதல்ல, பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த எல்லாருமே அதுக்கு பொறுப்பாளிகள். ஆனால் உண்மையில் 80 வருஷ வரலாற்றில் நாங்கள் முதன் ஒரு தேர்தலுக்குங்கிற கட்சி போயிருந்தோம். முதலாவது நாங்கள் தேர்தலுக்கு போயிருக்கக்கூடாது, போகாமல் நாங்கள் ஒரு சுமூகமான முறையில் அதை தீர்த்திருக்க வேணும். நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கின்ற இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு வகையில் நாகரிகமானது. அவர் சில வேளை தன்னுடைய பலம் அல்லது பலகீனத்தில் 2-1 வர வேணும். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவரான நிக்கோலா சாக்கோசி ஜோதா பாதெல்லா குறித்து வெளியிட்ட கருத்து பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 30 வயது நிரம்பாத ஒருவர், முன்னர் எந்த ஓர் அரச விடயங்களையும் நிர்வகிக்காத ஒருவர், ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதெல்லா எவ்வாறு பிரான்சை நிர்வகிக்க முடியும் என பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி கேள்வி எழுப்பியுள்ளார். நிக்கோலா சாக்கோசி அவர்களின் இந்த கருத்து பிரான்ஸ் அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் பொது தேர்தல் 2024 நாட்கள் நெருங்கி வருகின்றன. ஜூன் 30, ஜூலை 7 ஆகிய தேதிகளில் 2 சுற்றுகளாக தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல்களும் நிறைவு பெற்றுவிட்டன. வேட்பாளர்கள் பிரச்சாரங்களில் மிக வேகமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இம்முறை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் தீவிர வலதுசாரிகள் ஆதரவு பெருகியிருப்பதையே தற்பொழுது வரை எடுத்து காட்டுகின்றன. தீவிர வலதுசாரியான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதெல்லா பிரதமர் ஆவார் எனவும் அரசியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவரான பிரான்சுவா ஒலாந்த் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராகியுள்ளார். குடியரசின் மற்றொரு முன்னாள் தலைவரான நிக்கோலா சாக்கோசி மிகவும் பரபரப்பான கருத்தை ஜோதா பாதெல்லா குறித்து வெளியிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க ஜனநாயக இயக்கத்தின் டெமோக்ராட்டிக் மூமோ தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் ஆதரவாளரான பிரான்சுவா பைரோ ஜூன் 30 ஜூலை 7 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இரு பெரும் ஆபத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இடதுசாரி கூட்டணியும் தீவிர வலதுசாரிகளும் இருபெரும் ஆபத்துக்கள். இடதுசாரி கூட்டணியை நுவோ ஃப்ரோ போப்புல என்று அழைப்பது பெரும் பிழை. பிரான்சை ஆட்சி செய்ய தகுந்த ஒரு மாற்றம் உருவாக்கப்படல் வேண்டும் என பிரான்சுவா பைரோ தெரிவித்துள்ளார். தேர்தல் களம் என்றதும் கருத்து தெரிவிக்கும் பலர் மக்களின் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பனவற்றின் பொழுது அமைதியாக இருந்து விடுகிறார்கள் என்றும் பிரான்சுவா பைரோ சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று சாக்கோசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேக்ரோன் திடீர் தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்தமை பிரான்சை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஐரோப்பிய நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் எழுச்சிக்கு பின்னர் வாக்கெடுப்பு நடத்துவது நாட்டிற்கு பெரிய ஆபத்து என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் கூறுகிறார். எமானுவேல் மேக்ரோன் பிரெஞ்சு குடியரசு முன்னாள் தலைவரால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். அவரது மையவாத கட்சியானது தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் கருத்து கணிப்புகளில் 3வது இடத்தில் இருப்பதால் திடீர் தேர்தலுக்கான அவரது அழைப்பு முடிவு பிரான்சை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடும். தேசிய சட்டமன்றத்தை கலைப்பது பிரான்சுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்று நிக்கோலா சாக்கோசி சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் அது குழப்பத்தில் மூழ்கிவிடும். அதில் இருந்து அது வெளிவருவதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கும். பிரெஞ்சு மக்கள் கலைப்பை நியாயப்படுத்துவது ஓர் ஆர்வமுள்ள வாதமாகும். ஏனெனில் இதுவே 25 மில்லியனுக்கும் அதிகமான பிரெஞ்சு மக்கள் வாக்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்று சாக்கோசி லு ஜூனல் டு டிமோஷுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார்.
June 9 அன்று ஐரோப்பிய தேர்தல்களுக்கு பதில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி குடியரசுத் தலைவரின் கட்சிக்கு ஒரு மோசமான தோல்வியை ஏற்படுத்தியது. ஆபத்து பெரியது. அவர்கள் கோபத்தை திரும்ப பெறுவதற்கு பதிலாக உறுதிப்படுத்துகிறார்கள் என்று 2007 முதல் 2012 வரை பிரான்சின் மைய வலது குடியரசுத் தலைவராக விளங்கிய நிக்கோலா சாக்கோசி கூறியுள்ளார். அவர் மெக்ரோனுடன் நல்லுறவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஸ் ஷப்பெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் 10 லாஸ் ஷப்பெல். பரிச பெருநகரங்களில் அலிமெண்டசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ். பிரான்ஸ் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அவர்களால் கலைக்கப்பட்டதை பிரான்சில் 58% மக்கள் வரவேற்றுள்ளனர். எலாப் நிறுவனம் மேற்கொண்டிருந்த கருத்து கணிப்பில் இது வெளிவந்திருக்கின்றது. குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் June 9 ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பிரான்ஸ் அரசியல் களத்தில் இந்த திடீர் திருப்பம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் கட்சிகளை விறுவிறுப்பாக செயல்பட வைத்தது. வேட்பாளர்கள் தெரிவும் வேட்புமனு தாக்கல்களும் நடைபெற்று தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று 58% பிரெஞ்சு மக்கள் தமது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். குடியரசுத் தலைவரின் முடிவை வரவேற்றிருக்கிறார்கள். எலாப் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பிலேயே இந்த விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தீவிர வலதுசாரி ரசம்பிளுமோ நேஷனல் மரின் லூபென் புதிய இடதுசாரிகளின் கூட்டமைப்பான நுவோ ஃப்ரோ போப்புலரை மிக கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் இடதுசாரி அமைப்பான நியூப்ஸை விட மிகவும் ஆபத்தானது. இஸ்லாமிய இடதுசாரி வாதம் நாட்டின் அத்தனை தகமைகளையும் சுதந்திரத்தினையும் தகர்த்துவிடும். இது வெளிப்படையான உண்மை என்று மரின் லூபென் தெரிவித்துள்ளார். சாக்கோசியின் எல்ஆர் கட்சியின் எரிக் சியோட்டி ஏரனுடன் இணைய விரும்புகின்றார் என்று கூறியமை எறும்பு புற்றில் காலால் உதைப்பதற்கு ஒப்பானது. அவர்களின் அதிகார போட்டியால் அவர்களின் கட்சியின் சீழ் பிடிக்கப் போகின்றது. 40 ஆண்டுகள் நாட்டை குட்டிச்சுவராக்கி இருக்கும் இவர்களின் கோட்டைகள் தகர்க்கப்படும் என கூறிய மரின் லூபென் வரலாற்றின் முக்கிய தருணத்தில் உள்ளதாக பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அறிவித்த திடீர் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கால எல்லை நிறைவடைந்துள்ளது. June 30 முதல் சுற்றும் June 7 இரண்டாவது சுற்றும் என தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் கால எல்லை June 16 அன்று நிறைவு பெற்றுள்ளது. June 16 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 நிறைவு பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல,
பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன், 93450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அரு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லாட்சபல் கார்துனோர் ருய்து போபோக் சென்டனி, 168 இலக்கத்தில் சென்னை தோசா, அரு சுவையின் மறுபெயர். மக்ரோனே ராஜினாமா செய்யுமாறு கோரப்போவதில்லை என்று மரின் லூபென் தெரிவித்துள்ளார். தீவிர வலதுசாரிகள் திடீர் தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் மக்ரோனே குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கோரப்போவதில்லை என்று ரசம்பிளுமோ நேஷனல் மரின் லூபென் தெரிவித்துள்ளார். தான் நிறுவனங்களை மதிப்பதாகவும் நிறுவன குழப்பத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று ஃபிகாரோவிடம் அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து எதுவும் தன்னை தடுக்காது என்று மரின் லூபென் உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூபென் இம்மாத இறுதியில் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தனது கட்சி வெற்றி பெற்றால் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் பதவி விலகலை கோரப்போவதில்லை என்று கூறியுள்ளார். பிரான்சில் ஜூன் 30 ஜூலை 7 தேதிகளில் நடைபெறும் தேர்தல்களில் தேசிய ஒருங்கிணைப்பு கட்சியின் செயல் திறன் பிரெஞ்சு அரசியலில் நீண்ட காலமாக இயங்கி வரும் லூபென் 2027 குடியரசுத் தலைவர் பதவிக்கு தனது கட்சியின் வேகத்தை உயர்த்த முடியுமா என்பதற்கான முன்னோடியாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடுவதை எதுவும் தடுக்காது என்று மரின் லூபென் உறுதிப்படுத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் முழுவதும் உள்ள நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரான்ஸ் நாட்டின் உதைபந்தாட்ட நட்சத்திரம் கிளியான் எம்பாபே அனைத்து இளைஞர்களுக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராக வாக்களிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நமது நாட்டின் வரலாற்றில் நாம் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கின்றோம் என்று நான் நினைக்கிறேன். அனைவரும் சென்று வாக்களிக்குமாறு அழைக்கிறேன். இவ்வாறு பிரெஞ்சு கால்பந்து அணியின் தலைவர் கைலியன் எம்பாபே ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எச்சரித்துள்ளார். விளையாட்டு வீரர்கள் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக வாக்களிக்க ஒரு மேடையில் கையெழுத்திட்டார்கள். தீவிரங்களுக்கு எதிராக வாக்களிக்குமாறு கைலியன் எம்பாபே விடுத்த அழைப்புக்கு பின்னர் 160 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் லெக்கிப் என்ற செய்தித்தாளின் இணையதளத்தில் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக வாக்களிக்க கோரி ஒரு பத்தியில் கையெழுத்திட்டுள்ளனர். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா, 87 ரொது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம்.
இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் த்ரெத்த இந்தியன். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன், 195 ரோட் செண்டோனி, பாரிஸ் 10.